மார்னிங் ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்பானர்ஸ் தேர் யூசஸில் வந்து ஸ்பானர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்பானர்ஸோட வகைகளில் பார்த்தீங்கன்னா, அடுத்து சி ஸ்பானர், அதோட இன்னொரு பேர் என்னென்னா குக் ஸ்பானர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குக் ஸ்பானர் அப்படி என்னதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெஷல் டூல்ஸ். ஸ்பெஷல் டூல்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட காம்பனன்ட் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த பேரிங் சைடில் பேரிங்கை வந்து பிடிக்கிறதுக்காக ஆங்கிள் டிகிரியில், அதாவது வரையறுக்கப்பட்ட ஆங்கிள் டிகிரியில் யூஸ் ஆகுறது தான் இந்த சி ஸ்பானர். ஸோ இந்த சி ஸ்பானர் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு வந்து டயாமீட்டர், இந்த டயாமீட்டருங்கிறது இந்த டயாமீட்டரை எப்படி மெஷர் பண்ணுதுன்னா, ஸோ 90 mm டு 120 mm வரைக்கும் இந்த சி ஸ்பானர் கவர் பண்ணுது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த சி ஸ்பானர் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது, பட் ஆனால் வந்து எந்த மாதிரி நம்ம ஃபேக்ட்ரிஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சி ஸ்பானர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் காம்பனண்ட்டு. ஸோ அந்த காம்பனண்ட்டில் வரையறுக்கப்பட்ட டிகிரி, அதாவது நெசசரி டார்க்யூப், அதாவது தேவையான அளவு டார்க்கில் இங்கே பாருங்கள், இதுதான் சி ஸ்பானர். ஸோ இது அந்த காம்பனண்ட். ஸோ ஃபேக்ட்ரிஸில் யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா, இந்த சி அல்லது குக் ஸ்பானர் வந்து இந்த மாதிரி யூசேஜில் தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த காமனட வந்து நம்ம பெஞ்ச் வைஸில் வந்து டைட் பண்ணும்போது இதை டைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூசேஜஸ்க்கு தான் இந்த வகையான ஸ்பானர்ஸ் யூஸ் ஆகும்.